புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சத்யா ஸ்டுடியோ பத்மநாபன் அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அந்த பொய்யாமொழிக்கு ஏற்ப சமதர்மம், பொதுவுடைமை ஆகிய லட்சியங்களை மேடையிலே பேசுவது எளிது. கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது போல் யாருடைய சொத்தையோ எடுத்து சொக்கனுக்கும் ஏழை குப்பனுக்கும் பகிர்ந்தளிக்கும்படி மேடை புரட்சி செய்வது அதைவிட எளிது. ஆனால் தன்னுடைய நெற்றி வேர்வை நிலத்தில் விழ அயராது உழைத்த உழைப்பால் உருவான ஒரு நிறுவனத்தின் நிர்வாகத்தை அதன் தொழிலாளர்களுக்கே சமமாக பிரித்தளிப்பது என்பது எல்லோருக்கும் உரியதன்று. அது எங்கள் வாழ்க்கை பாதையின் ஒளிவிளக்காம். புரட்சித் தலைவரை போன்ற பொன்மன செம்மல்களுக்கே உரிய ஒன்று. ஈத்துவோக்கும் இன்பம் அறிந்த பெருந்தகையிடம் சேரும் செல்வத்தை ஊருணி நீர் நிறைந்ததற்கும் ஊர் நடுவே பழமரம் பழுத்ததற்கும் தமிழ்மறை ஒப்பிடுகிறது. அந்த முப்பாளுக்கு ஏற்ப எங்கள் இதே தெய்வம் பெற்ற லட்சங்கள் எல்லாம் ஏழை எளியோரின் ஏழ்மையை தீர்க்கும் லட்சியத்திற்காகவே பயன்படுத்தப்பட்டன. திரையுலகிலேயே வற்றாத வழங்கும் காமதேனுகளாக கருதப்படுபவை திரையரங்கங்கள்தான். ஒருமுறை சென்னை நகரின் முக்கிய திரையரங்கம் ஒன்று விலக்கி வருவதாக இந்த ஏழை பங்காளரிடம் தெரிவிக்கப்பட்ட போது அவர் கேட்ட முதல் கேள்வி, இந்த தியேட்டரை வாங்கினால் அதில் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும் என்பதுதான். பொதுவாக ஒரு நிறுவனத்தை வாங்கும்போது லாபம் வரும் என்றுதான் எல்லோரும் கேட்பார்கள். ஆனால் பள்ளியுரோம்பும் பண்படைத்த இந்த பாரி வள்ளலோ அதனால் தனக்கு என்ன பலன் என்று கேட்காமல் பயனடைவோர் பட்டியல் எவ்வளவு என்று கேட்டார். நட்டத்தில் நடைபெறும் ஒன்று என்று தெரிந்திருந்தும் பலருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒன்று என்ற ஒரே காரணத்தால்தான் மகாலட்சுமிகளான மவுண்ட் ரோடு தியேட்டர்களை எல்லாம் விட்டுவிட்டு சத்யா படப்பிடிப்பு நிலையத்தை அவர் வாங்கினார். அவரது உடல் மட்டுமல்லாது அவரது உள்ளமும் இவ்வாறு சொக்க தங்கமாக இருந்ததால்தான் இன்று இந்த வையகமே அவரது புகழை பாடி நிற்கிறது. முத்தமிழ் மண்டலம் மட்டுமல்லாது இந்தியாவே இன்று அந்த நம்பிக்கை நட்சத்திரத்தின் விளியசைவிற்கு காத்திருக்கிறது. இந்த ஈகை குணமும் கொடைத்தன்மையும் இன்று நேற்று வந்ததல்ல. சிலருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடனே நினைவுக்கு வருகின்ற கண் சிகிச்சை முகாம் போன்ற கண்கட்டி வித்தை அல்லது. இரத்தத்தின் இரத்தமான என் உடன்பிறப்பே என்று அவர் அழைப்பது அவரது உதட்டில் இருந்து வரும் சொல்லல்ல. அது அந்த வள்ளலின் இதயத்திலிருந்து வரும் இதயகீதம். ஒருமுறை விலை மதிக்க முடியாததும் எளிதில் கிடைக்க இயலாததுமான கேமரா ஒன்றை தொழிலாளி ஒருவர் கைத்தவறி கிளை போட்டு பழுதாக்கிவிட்டார். செய்வதறியாது திகைத்து போன நாங்கள் என்ன சொல்வாரோ என்ற அச்சத்துடன் ஒப்பனை அறையில் இருந்த புரட்சித் தலைவரிடம் தயங்கி தயங்கி விவரத்தை சொன்னோம். ஆனால் அந்த தனிப்பிறவியோ பல லட்சம் விலை மதிப்புடைய கேமரா பழுதடைந்து விட்டது என்று பதறவில்லை, உடைத்தவர் மீது சீரவில்லை. அதற்கு மாறாக அந்த தொழிலாளியை அழைத்து உனக்கு அடி எதுவும் படவில்லையே என்று தாயன்போடு விசாரித்தார். பயப்படாதே, ரிப்பேர் செய்து கொள்ளலாம் என்று சிரித்த முகத்தோடு தட்டி கொடுத்து அனுப்பினார். பிறகு எங்களை நோக்கி, மதுரைக்கு வயதாகி விட்டதல்லவா, அவரை கனமான கேமராவை தூக்க சொல்லலாமா, இனி யாராவது ஒரு இளைஞனை அவருக்கு உதவியாளராக அமர்த்துங்கள் என்றார். அச்சத்தோடு அந்த அறைக்குள் நுழைந்த நாங்கள் அச்சடித்த பதுமைகளாக அதிசயத்து நின்றோம். இப்படிப்பட்ட இதய கீதங்களை 27 ஆண்டுகளுக்கு மேலாக அருகிலிருந்து சுவைக்கும் பெரும்பேறு பெற்ற சிலரில் நானும் ஒருவன். ஈரோட்டு வெண்தாடி வேந்தரின் வீட்டில் கட்டி தயிர் உண்டு வளர்ந்த செல்லப்பிள்ளையான நான் அவருடைய அரசியல் வாரிசான பேரறிஞர் அண்ணாவினால் பத்மநாபா என்று அழுத்தமாக அழைக்கப்பட்டு கரிமுட்டையில் அருகில் உடன் சென்றும் உடைத்துவைத்தும் பணிவிடை செய்த தொண்டன். இன்று அந்த இங்கர்சாலின் இதே கனியான புரட்சித் தலைவரின் ராஜசபையில் நானும் ஒரு அங்கம் என்று
என்னும் போது என் தோள்கள் அந்த தேவனின் புகழை எண்ணி எண்ணி பூரிக்கின்றன. இதழ்கள் என் தலைவனின் புகழ் பாடி பாடி துடிக்கின்றன. இமைகள் அந்த சான்றோனின் தரிசனம் கண்டு கண்டு களிக்கின்றன. ஏனெனில் என் தலைவனின் அத்தானி மண்டபத்திலே நித்தில குவியல்களுக்கு மதிப்பில்லை. என்றும் நிலைத்து நிற்கும் நீதிக்குதான் மதிப்பு. ஊரை அடித்து உலையில் போடும் உளுத்தர்களுக்கு அங்கு இடமில்லை. ஆனால் உண்மை உழைப்பிற்கு அந்த ராஜசபையிலேயே என்றும் ஏற்றம் உண்டு. அந்த தேவசபையிலேயே ஓடுபோரும் உயர்போரும் ஒப்பர்தான். உற்றாரும் ஒன்றுதான். ஊர்கோடி உலகப்பணும் ஒன்றுதான். அவ்வளவு தூரம் ஏன் காரி உமிழும் கடைமகனையும் தன் மகன் போல் மடியேந்தி உயிர்காக்கும் உத்தமர் அவர். இன்னா செய்தார்க்கும் இனிய செய்வதே அவர் இயல்பு. கொல்ல வந்த கொடியோரையும் அன்பொழுக அண்ணன் என்று அழைப்பதே அந்த அண்ணலின் சால்பு. அவரை எதிர்த்தோர் என்றுமே வாழ்ந்ததில்லை. அது அவருடைய ராசி. குடைநிலையிலிருந்து குஞ்சரம் ஒருவராக இருந்தாலும் அவரது கடைவிழி சிவந்தாலே கரியாகி போவார். இது வரலாறு. ஆனால் ஆண்டவனை நம்பினோர் மட்டுமல்ல, இந்த ஆண்ட கையை நம்பினோரும் கைவிடப்பட்டதில்லை. அதற்கு அந்த ஆலமரத்தின் நிழலில் இலைப்பாரி கொண்டிருக்கும் நாங்களே இரத்த சாட்சிகள். சிகாகோ நகரத்து வீதிகளை சிவப்பாக்கிய மேதின வீரர்கள் கூட குறிப்பிட்ட நேர உழைப்பு அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் என்றுதான் ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்டு பாடி சென்றார்கள். ஆனால் புரட்சி தலைவரோ அதனினும் ஒருபடி மேலே சென்று உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் பெறுவதை விட எங்களை அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கும் பங்குதாரர்களாகவே ஆக்கியிருக்கிறார். இன்று சத்யா ஸ்டுடியோவை நிர்வகிக்கும் ஒர்க்கர் கம்பைன்ஸில் நாங்கள் எல்லாம் ஊழியர்கள் அல்ல, பங்குதாரர்கள். அதிலும் எப்படிப்பட்ட பங்குதாரர்கள்? பொது மேலாளர் முதல் துப்புரவு தொழிலாளி வரை எல்லோரும் ஒரு நிலைதான். உயர்வு தாழ்வு அற்ற சம பங்குதாரர்கள்தான். இந்திய துணைக்கண்டத்திலேயே ஏன் உலகம் முழுவதிலும் தொழிலாளர்களை சம பங்கு நிர்வாகிகளாக இருந்து நடத்தும் ஒரே படப்பிடிப்பு நிறுவனம் சத்யா ஸ்டுடியோ ஒன்றுதான். காரணம், அது ஒரு சாதாரண மனிதருக்கு சொந்தமானதில்லை. அது ஒரு சரித்திர நாயகனுக்கு, புதியன செய்யும் புரட்சி தலைவனுக்கு சொந்தமானது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவதை நூலோர் தொகுத்தோற்றுள் எல்லாம் தலை என்று கூறும் குரல் நெறி தெரிந்த ஒரு குமணனுடையது. அந்த குமணனுடைய காலடியில் நாங்கள் நிற்பதில் அந்த வள்ளலின் சுடரொளி எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாகிறது. நாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் அந்த ஏந்தலை எங்கள் வாழ்க்கை பாதையின் ஒளிவிளக்காம். புரட்சி தலைவர் நீடூழி வாழ்க என்று நித்தம் நித்தம் வாழ்த்தி வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சத்யா ஸ்டுடியோ பத்மநாபன் அவர்கள் கூறுகிறார்.